விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 செப்டம்பர் மாதம் 19 தேதி நிகழ்ந்த சுக்கிரப்பெயர்ச்சி காரணமாக அடுத்து வரக்கூடிய 26 நாட்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 7 சப்தமஸ்தானத்திற்கும் 12 செலவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். உங்களுடைய ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12 செலவு ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி செல்வ செழிப்புகளும் சுப செலவுகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட வரவுகள் அதைவிட அதிகமாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வீண்விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான யோகங்களும் அமைகிறது. ஏனெனில் ராசிக்கு 12 செலவு ஸ்தானத்திற்குள் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். நவகிரகங்களிலேயே உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவானின் அருளாசிகள் இருந்தால் மட்டும்தான் வசதி வாய்ப்புகள், ஆடம்பர வாழ்க்கை, பொருளாதார ரீதியாக வளர்ச்சி என அனைத்தையும் இனிதாக நிறைந்து பெற முடியும். இப்படிப்பட்ட சுக்கிரன் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செலவு ஸ்தானமாகிய ராசிக்கு 12 இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி நல்ல வரன் கிடைத்து திருமண முயற்சிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள், தடைகள், தோஷங்கள் விலகி திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான மகிழ்ச்சி நிறைந்த சுப செலவுகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் வீண்விரய செலவுகளை சுக்கிரன் கட்டுப்படுத்துகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விதத்தில் பல பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் சிறப்பான நன்மைகளும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிர பகவானின் அமைப்பால் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்தில் நீச்சம் பெற்றிருந்த நிலை மாறி தற்போது நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என பல்வேறு விதங்களான ஏமாற்றங்களை சந்தித்து வந்த பல்வேறு வகையான சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் மிகவும் பலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான தடைகள், சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவை அனைத்திற்கும் தீர்வு காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அமையும் போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகபட்ச வளர்ச்சிகளை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமென்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டாலே நீங்கள் எதிர்பாராத மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்ற அதிர்ஷ்டயோகங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர யோகம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடிவரும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்துமில்லை. இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 12 செலவு ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் நல்ல பல அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும். வீண்விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை, சொத்து, நிலம், வீடு, வீட்டுமனை, பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி சுபவிரயங்களை இனிதாக பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள், உடல் உபாதைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். இந்த காலகட்டத்தில் புதிய இடம் வாங்கி அதில் புதிய சொகுசான வீடு கட்டி அந்த வீட்டில் குடியேறுவதற்கான யோகங்களும் உண்டு. இதுவரையில் வாடகை வீட்டில் குடியிருந்தவர்களுக்கு சொந்த வீட்டில் வசிப்பதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும்.
சகாயஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காமிடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான நல்ல வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி நிரந்தர வேலைவாய்ப்புகள் பெறக்கூடிய விதத்தில் நல்லபல சாத்தியக்கூறுகள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் துல்லியமாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. வியாபாரத்துறை தொழில்துறையில் சொந்த தொழில் தொடங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் அடுத்த கட்ட வளர்ச்சிகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் மிகவும் பலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இவ்வாறான வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதீதமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடிவரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கி சிறப்பான முன்னேற்றங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அமைவதற்கான முதல்தர யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி வியாபாரத்துறை தொழில்துறையில் மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் உள்பட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அலைச்சல்கள் பெருமளவில் குறையும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கண்டிப்பாக உள்ளது. அரசியல் சார்ந்த விஷயங்களிலும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவ்வாறான விஷயங்களில் நல்லபல முன்னேற்றங்களும் காரிய வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சகம் ராசி விருச்சிகம் லக்னத்தை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் உண்டு. இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி சுப செலவுகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீதமாக இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் திட்டமிட்ட பணிகளை துல்லியமாக துரிதமாக நுணுக்கமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை மிகச்சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன. இந்த காலகட்டத்தில் அறிவுக்கு தேவதையான தோஷமற்ற கிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசி ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை மற்றும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை தன்னுடைய பார்வையால் பலப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிர பகவான் ஆட்சிபலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே திருமண வயதில் உள்ள விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த திருமண தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உருவாகிறது. காதலித்துக் கொண்டிருக்கும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்கன ஆண் பெண் இருபாலர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைத்து பெரியோர்கள் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்துடன் காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகி ஒற்றுமை பிறக்கும். வாழ்க்கை துணைகளுக்கு இடையே நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைத்து உபரி வருமானங்கள் நிறைந்து கிடைக்கும். பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும்.
இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் சாதகமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால், வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு 2 நெய்த்தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபடுங்கள். இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி உங்களுடைய எதிர்காலத்தை மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பலமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.